லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு தான், அதில் எந்த தப்புமே கிடையாது. நான் வந்து இப்போ ரெண்டாவது வீடு வாங்கினோம், என்னுடைய எல்லா தேவைகளும் நான் வந்து நிறைவேற்றிட்டேன், என்கிட்ட இன்னும் எக்ஸஸான கேஷ் இருக்குது, நான் ரெண்டாவது வீடு இல்லை மூணாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஆமாம் இல்லை அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹியூமன்ஸ் எப்படி அப்படின்னா, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு தலைமுறைக்கும் அது வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த மைண்ட் செட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து, ஓகே நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி போயிட்டு, இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு மூணு வீடு வாங்குகிற இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய காஸ்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க தவறிடுறோம். ஏன் வந்து எல்லோரும் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். கடந்த 10-15 இயர்ஸில் தான் நீங்கள் பார்க்குற பல லட்சங்கள் வந்து ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, நான் வேறு ரீசன்ஸ்லாமும் சொல்கிறேன், அதை நீங்கள் என்னென்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு அசட், நீங்கள் போயிட்டு அதை தொட்டு உணர்ந்து பார்க்க முடியும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து யூ வில் எண்ட் அப் பிளேயிங் தி ஸ்டேட்டஸ் கேம் ஆட துவங்கிடுவீங்க. நீங்கள் நான் வந்து இந்த இடம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, நான் இவ்வளோ காசு முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பந்தா உங்களுடைய கம்யூனிட்டிலையும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும், ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து புறாமப்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சம்பளம் வாங்குற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதெல்லாம் செகண்ட் வீடெலாம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா லோன் வாங்கி ஃபஸ்ட் வீடு கட்டுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நம்மளுடைய 20-25 இயர்ஸ் ஓடிடும், அதுக்கப்புறம் எங்கேருந்து செகண்ட் வீடு. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து கையில் காசு வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகே, ஒரு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா வந்து லட்சங்கள் பல லட்சங்கள் தேவைப்படும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிக்கெட் சைஸ் வந்து பெரிய டிக்கெட் சைஸாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க தவறிடுறோம், மோஸ்ட் இல்லிக்விட் அசட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த மொமெண்ட்டில் உங்களால் டெஃபினட்டாக விற்கவே முடியாது, அந்த தருணத்தில் உங்களால் விற்கவே முடியாது. நம்ம என்ன மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா, இங்கே என்ன நம்ம நோட்டீஸ் பண்ண மிஸ் பண்ணுறோன்னா, இந்த ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஏறவே ஏறாது, ஆக்சுவலாக ஸ்டேக்னண்ட்டாக ஒரே மாதிரியே இருக்கும் அப்படியே. அதனால் நம்மளுடைய தேவை, அதாவது வந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரெஸ் செல்லிங்க்கு போக ஆரம்பிச்சிடும். நான் எனக்கு வந்து வந்த வில போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை தட்டி விட பார்ப்பீங்க, அப்போ நீங்கள் கேட்குற விலை அந்த இடத்துல டெஃபினட்டாக வராது. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ், நம்ம வந்து இதெல்லாம் நோட்டீஸே பண்ண மாட்டோம். இதெல்லாம் இல்லாமல் ஹிட்டன் காஸ்ட், நீங்கள் வந்து இந்த ஒரு ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறதுனால வேறு என்னென்ன செலவினங்கள் உங்களுக்கு இது மூலமா வருது அப்படின்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வருஷா வருஷம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் லீகல் காஸ்ட் இருக்கும், கமிஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு புரோக்கர் மூலமா போனீங்க அப்படின்னா இது மாதிரி நான் அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் சொன்னல. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து அதில் கவனிக்க தவறிடுறீங்க. அடுத்தது வந்து இப்போ அந்த ரியல் எஸ்டேட் நீங்கள் ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பொதுவாக எல்லோரும் சொல்கிறது நீங்கள் வந்து வேறு எதில் முதலீடு பண்ணாலும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்ட்டு, அது ஒரு ஒரு விதத்தில் ஒத்துக்குனா கூட நீங்கள் வாங்குகிற இடம் வந்து அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஒரே நபரே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் அதர் 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு கூட ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீ அந்த ரியல் எஸ்டேட் பூம் டைமில் வாங்கினது தான், அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்னா நல்லா. ஸோ அதனால் நம்மளை மீறின நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளேயில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும், ப்ரைஸ் வந்து நாளைக்கு விலை ஏறும்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு 8 வழி சாலை போட்டாங்க அப்படின்னா அந்த நீங்கள் வாங்கின இடம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்துடப்போகுது. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமும் நம்ம வந்து கவனிக்க தவறிடுவோம் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள். அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு வரும் இல்லை, எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நான் வந்து வீடு வாங்குறது ரிட்டர்ன்ஸுக்காக தானே அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு சிட்டியில் இருக்கீங்க, பெங்களூரில் சென்னை மாதிரியான சிட்டியில் இருக்கிறீங்க, ஒரு 70-80 லேக்ஸ் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து வாடகைக்கு விடுறீங்கன்னு கூட வச்சுப்போம்.
அதோடய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-4% மட்டும்தான் வரும். இதே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் ஒரு கடைங்கள் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னா 5-6% தான் வரும் இது மாதிரி சிட்டிஸில். இதே கிராமப்புறங்கள் நோக்கி நீங்கள் போனீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு 6% 1% வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே விலை வந்து ரொம்ப ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது, அதனால் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே பேசுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறது வந்து நம்ம டவுனில் தான் பார்ப்போம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து பல மடங்கு அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. நீங்கள் அப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா இவ்வளோ கம்மியான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ ஓவர் ஹெட் காஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு இவ்வளோ கம்மியாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து அதை ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபிக்ஸட் இன்கமில் கூட நீங்கள் வந்து அதை போட்டு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு எஃப்டியில் கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டிய எல்லா காரணங்களும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் வந்து 2வது வீடு வாங்கணுமா இல்லை வேணாமா, இல்லை இதை விட பெட்டரான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. அங்கே வந்து அதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ பி வைஸ் வித் யுவர் மணி. நீங்கள் உங்களுடைய பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எப்பயும் யோசிங்க. ரியல் எஸ்டேட் மற்ற எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஹோப் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.